வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போது நம்ம பணப்பிரச்சனை அதுக்கான ஒரு பரிகாரத்துக்கு பற்றி நம்ம வந்து ஒரு ஆலய பரிகாரம் பற்றி நம்ம இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அதாவது இந்த காலத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் மதிக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா பணம் தான். பணம் இல்லைன்னா பிணம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பழமொழி கூட ஒன்று இருக்குது. காசையே கூட கடவுள் என்று சொல்பவர்கள் கூட உண்டு. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சாலும் அதை பிச்சைப்படுத்த முடியலன்னு நிறைய பேர் வேதனையாவோடு இருக்காங்க. தேவையில்லாமல் வீண் செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்றது ரொம்ப கவலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம்னா, கீழ்திருப்பதி உள்ள கோவிந்தர் பிரஜ பெருமாளும் அலமேல் மங்கை தாயாரையும் வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் திருப்பதி வெங்கடாஜபதி மனம் மாற வேண்டினால் பணப்பிரச்சினை நீங்கி வரவு அதிகமாகி செலவு குறையும். சரிங்களா? அத்துடன் பணத்தை மிச்சமும் படுத்தலாம். மேலும் பெருமாளுக்குரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து இயலாதவர்களுக்கு உதவுவது நல்லது. அடிக்கடி பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வருவதும் சிறப்பு. அத்துடன் பார்த்திங்கன்னா, விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநகர் மகாலட்சுமி கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு திருமஞ்சனம் செஞ்சு சிறப்பு அர்ச்சனை செய்யுங்க. இது தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தனி மகாலட்சுமி கோயில் இது. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் அந்த ஒரு வழிபாடு செஞ்சு முடிச்சிங்கன்னா இனி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கதவு தட்ட ஆரம்பித்து விடுவாள் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து நீங்கள் செய்ய உங்கள் வீட்டில் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ஆலயத்துக்கு போக முடியாதவங்க தயவு செஞ்சு போயிட்டு அந்த திருமஞ்சனம்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க என்றைக்காச்சும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். திருப்பதி போகிறவங்க கண்டிப்பாக கீழ் திருப்பதியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். நேரடியாக மேலே போனீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் கம்மி தான், சம்டைம்ஸ் கிடைக்காமல் கூட போகலாம். ஸோ அதனால் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பரிகாரத்துக்கான, அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகிறதுக்கு தடை இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பரிகாரத்தை அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறு ஒரு அந்த தகவலோடு உங்களுக்கு நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.